ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு செட் அப் டாக்கர் இமேஜ் ஆஸ் ஏ ஏஜென்ட் இன் ஜென்கின்ஸ். ஸோ டாக்கர் இமேஜ் வந்து எப்படி ஏஜென்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஜென்கின்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்தது எல்லாமே, ஸோ ஏதாவது ஒரு விஎம்ஸ், ஐ மீன் வந்து ஏதாவது உபுண்டுவோ சென்டோஸோ நம்ம விஎம் கிரியேட் பண்ணி, ஸோ அந்த விஎம் வந்து நம்ம வந்து ஏஜென்ட்டாக நம்ம ஜென்கின்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதில் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு டாக்கர் இமேஜே ஆன் த ஃப்ளை டிமாண்டில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு, அந்த டாக்கர் இமேஜில் வந்து ஏதாவது ஒரு ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது ஏஜென்ட்டாக வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இது உபுண்டு சர்வர், ஐ மீன் உபுண்டு விஎம்குள்ளே இருக்கிற ஜென்கின்ஸு. ஸோ இதில் தான் வந்து நான் டாக்கர் இமேஜை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ உபுண்டு டாக்கர்ன்றது, ஸோ சேம் மாஸ்டர் இமேஜை நான் ஒரு ஏஜெண்டாக வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து மாஸ்டர்னுடைய நம்ம வந்து எந்த ஒரு ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு ஏஜெண்டாக க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து நான் ஜாப் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ஒரு பேசிக் நோட் ஆல்பைன் அண்ட் தென் வந்துட்டு ஏபிகே ஆட் ஃபைல் தான் இருக்கும். ஸோ இது தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டாக்கர் ஃபைல் வச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சிம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதை நம்ம டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்கர் இமேஜுக்குள்ளே தான் வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டை நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக்கர் இமேஜை இப்போ நம்ம வந்து இங்கே புல் பண்ணுவோம். ஸோ யூஸிங் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ டாக்கர் ஏஜென்ட்டு பைப்லைன் ஸ்கிரிப்ட் போட்டேன். ஸோ பைப்லைன் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் எஸ்சிஎம் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிட்டு, இது ரெபாசிட்ரி யூஆர்எல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெபாசிட்ரி யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் வந்து மெயின், இது பப்ளிக் ரெபாசிட்டரினால நான் க்ரெடென்ஷியல்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் ஃபஸ்ட்டு இது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டேரெக்டாக ஆஸ் இட் இஸ் நான் அதே வச்சேன், ஜென்கின்ஸ் ஃபைலே நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணோம், அது ஏஜென்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வந்துட்டு யூநேம் எடுக்கும். ஸோ யூநேம் ஹோஸ்ட் நேம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நான் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் கமெண்ட் இப்போதைக்கு நான் யூநேம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வேறு ஏதாவது கமெண்ட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து அப்டைன் பண்ணது, இப்போ பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ ஒவ்வொன்று டாக்கரில் கிட் எல்லாமே எடுக்குது. ஓகே, கிட் க்ளோன் எடுத்துருச்சு. ஸோ டாக்கர் இன்ஸ்பெக்ட் போட்டு பார்க்குது, உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜ் இருக்கான்னு பார்க்குது, அது இல்லை. ஸோ இப்போ வந்து நியூ இமேஜ் வந்து புல் பண்ணுது. ஓகே, ஸோ புல் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ வந்து டாக்கர் ரன் பண்ணுது. ஸோ அதை வந்துட்டு டைமோன் ப்ராசஸாக ரன் பண்ணுது. ஸோ இது ரன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அதோட யூநேம் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ யூநேம் கமாண்ட் வந்து, ஸோ லினக்ஸ் அதோட என்னென்ன ஜெனரிக் வெர்ஷன், அந்த உபுண்டு வெர்ஷன் அண்ட் தென் வந்து என்ன லினக்ஸ், ஸோ எப்போ வந்து லாகின் ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கவாக வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்கர் கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து அந்த டாக்கர் கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் என்ன வந்துட்டு, அன்னெசரியாக எந்த ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்காது பேக்ரவுண்டில். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ மட்டும் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு, இல்லை ஆல்ரெடி அந்த இமேஜையே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதனால் வந்துட்டு டாக்கர் இமேஜ் வந்து நம்ம ஒரு டாக்கர் ஏஜென்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஜாப் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, இல்லை டெஸ்டிங் பர்பஸ்க்கு, இல்லை கியூஏ பர்பஸ்க்கு, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு கண்டெய்னர் ஒவ்வொரு ஏஜெண்ட்டாக எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ பெரு ஸ்டேஜ் வந்து நியூ கண்டெய்னரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு கண்டெய்னரை இமேஜ்லேருந்து ஒரு கண்டெய்னரை கிரியேட் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த கண்டெய்னர் எல்லாமே வந்து அது ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்டு. ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இது நான் வந்து கிட்ஹப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் லிங்க்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ புல் பண்ணுவோம். கான்ஃபிகர் போயிட்டு கான்ஃபிகர் போட்டு ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் ஹைஃபன் டூ. ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் ஹைஃபன் டூ. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ திரும்பி இதை பில்ட் நவ் கொடுக்குறேன். அன்டிஃபைன்ட் செக்ஷன் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் இது ஆப்ஷன்ஸ் வரும் நினைக்கிறேன். சாரி. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ்னு கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இப்போ அதுதான் ப்ராப்ளம். ஸோ திரும்பி வந்து இது கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ திரும்பி ஜென்கின்ஸ் டூ ஃபைலு இம்போர்ட் ஆகுது. ஸோ டாக்கர் இன்ஸ்டண்ட்டு வந்து திரும்பி இல்லைன்னு சொல்லுது. ஸோ சாரி, இல்லைன்னு சொல்ல இமேஜ் இருக்குது, பட் ஆனால் வந்து அது டஸ் நாட் சீம் டு பி ரன்னிங் இன்சைட் த கண்டெய்னர்னு வருது. ஸோ கண்டெய்னர் ரன் ஆகுதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் பண்ணிடுது. ஸோ ரன் பண்ணிவிட்டு ஸோ டாக்கர் டாப் ப்ராசஸில் வந்துட்டு எடுத்துட்டு ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன ப்ராசஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இது தான் கமாண்டு. ஸோ அந்த கமாண்ட் பர்டிகுலர் ஸ்டேஜ் கமாண்ட் மட்டும் எடுத்து அதை ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னரை திரும்பி ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுது. திரும்பி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அடுத்த ஸ்டேஜும் திரும்பி ஒரு நியூ கண்டெய்னர் வந்து ரன் பண்ணுது, ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது, திரும்பி அந்த கண்டெய்னர் வந்து க்ளோஸ் பண்ணிடுது. ஸோ இதுதான் நியூ கண்டெய்னர் பெர் ஸ்டேஜு. ஸோ உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எனக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுங்க நினச்சிங்கன்னா ஸோ நான் வேறு ப்ராசஸ் வந்து இதில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டிஎஃப் மைனஸ் ஹெச்கே இதில் போடுறேன். இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது கமாண்ட் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் இடிசிஸ் கேட் எல்எஸ்பி ரிலீஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு கமாண்ட்டுக்கும் வேறு வேறு இமேஜ் கண்டெய்னர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நான் கண்டெய்னர் பெர் ஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும் ஃப்ரம் உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜில் இருந்து. ஸோ இப்போ இதை நான் கமிட் கொடுத்துட்றேன். ஸோ திரும்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ டிஎஃப் மைனஸ் ஹெச்கே வந்து இது ஒரு கண்டெய்னர் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல்லாக ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இது ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்குள்ளே ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுது. ரன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ஒரு கமாண்ட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணுது. திரும்பி வந்து கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ கேட் ஸ்லாஷ் இடிசி எல்எஸ்பி ரிலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. அண்ட் தென் வந்து அந்த கண்டெய்னரும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜு. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இதனால நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ரன் ஆகுது, எந்த ஒரு கான்ஃப்ளிக்ஸும் இல்லாமல் எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் வச்சு எப்படி நம்ம ட்ரிகர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ சேம் அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். இதில் வந்துட்டு ஸோ
ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜென்கின்ஸ் ஃபைலில் வந்துட்டு ஓகே. ஸோ இந்த ஃபைல் வந்து டாக்கர் ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ டாக்கர் ஃபைல் ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ டாக்கர் ஃபைல் ட்ரூனா, ஸோ இந்த ஃபைல் நீங்கள் கால் பண்ணும்போது டாக்கர் டாக்கர் ஃபைல் என்ன இருக்குது உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸில், ஸோ டாக்கர் ஃபைலை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், ஸ்டேஜஸ் போகும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஜென்கின்ஸ் ஃபைல் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ அகைன் இது பில் பண்ணுறேன். ஓகே. ஸோ டாக்கர் ஃபைல் வந்து ஸ்மால் டாக்கர் வரும். ஸோ திரும்பி இது ரீநேம் பண்ணுறேன், டாக்கர் ஃபைல் ட்ரூ. ஸோ டாக்கர் ஃபைல் வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு என்னென்னலாம் போடலான்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு சிம்பிள் கமாண்ட் போடுறேன், கிட் வெர்ஷனு யூஆர்எல் வெர்ஷன் நான் கொடுக்குறேன், சியூஆர்எல் வெர்ஷன், சியூஆர்எல் வெர்ஷன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அந்த பர்டிகுலர் டாக்கர் ஃபைலில் இந்த ரெண்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாக்கர் ஃபைல் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிட்டு சியூஆரில் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நோட் ஆல்பைனில் ஆப்டு ஆடு, ஸோ ஏபிகே ஆல்பைனால ஏபிகே நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து ஆட் இன்ஸ்டால் பதில் ஆடு, ஸோ ஐஃபன்யூ கிட்டு சியூஆர்எல். ஸோ இதை வந்து திரும்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம ஆடி கான்ஃபிகர் பண்ணிட்டோம் ஜென்கின்ஸ் ஃபைலுக்கு. இப்போ நான் இதை நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நோடு ஃபைல் வந்து நோடு 16 ஆல்பைன் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகுது, அந்த இமேஜ் இல்லை. ஸோ பில்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு, ஸோ அந்த இமேஜ் இல்லாதனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 2 ல வந்துட்டு அந்த கெட் அண்ட் சியூஆர்எல் வந்து இன்ஸ்டால் பண்ணுது. ஓகே. இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சு அந்த டாக்கர் கண்டெய்னரும் வந்து இப்போ ரன் பண்ணுது. ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் கெட் வெர்ஷன் அந்த சியூஆர்எல் வெர்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு, ஆனால் வந்து அந்த கண்டெய்னர் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த டாக்கர் ஃபைலில் உள்ள டாக்கர் இமேஜஸை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.